Hi friends, welcome to Sai Rangoli and Vlog Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஆப்பமும் தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஆப்பம் எப்படி ஊற வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆப்பத்துக்கு ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலஞ்சிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா அரைக்கிற சமயத்துல 1 கப் அளவுக்கு வடிச்ச சாதம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்ல தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க போதும். இதெல்லாம் நல்ல கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு மிக்ஸில தான் அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்ல புளிக்கட்டும் மாவு. ஒரு 7 மணி நேரம் ஆன பிறகு இந்த மாதிரி மாவு புளிச்சிருக்கும். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சீனி சேர்த்துக்கோங்க. இது வந்து லைட்டா பிரவுன் கலர்ல வரும் ஆப்பத்துல ஓரத்துல. கொஞ்சமா சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இது விருப்பம்தான், இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல மாவு அரைச்சி புளிச்ச பிறகு நம்ம உப்பு கொஞ்சம் சீனி அப்புறமா சோடாப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் மாவு திக்கா இருக்கு எனக்கு, அதனால கொஞ்சமா தண்ணி கலந்துருக்கேன். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷன் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் நம்ம. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு, கடாய் சூடான பிறகு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை நம்ம இப்போ சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னி தயார். இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆப்பத்துக்கு நான்ஸ்டிக்கில் தான் ஆப்ப தவா வச்சுருக்கேன். தவா கொஞ்சம் சூடான பிறகு ஆப்ப மாவு சேர்த்துக்கோங்க. ஆப்ப மாவு சேர்த்துட்டு ஆப்ப மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நமக்கு ஆப்பம் தயார். நம்ம சீனி சேர்த்ததுனால இந்த மாதிரி ஓரம்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பமும் தேங்காய் சட்னி தயார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.